திரைப்படத்தின் டிரெய்லர் நேற்று வெளியான நிலையில் அதில் விஜய் பேசும் ஆபாச வசனத்திற்கு கடும் கண்டனங்கள் எழுந்து வருகின்றன நடிகர் விஜய் அரசியலில் குதிக்க ஆயத்தமாகி வருகிறார் இதற்காக பொதுத் தேர்வில் முதலிடம் பெற்ற மாணவ மாணவிகளை நேரில் அழைத்த விஜய் அவர்களை பாராட்டி சான்றிதழ் வழங்கியிருந்தார் அதன் தொடர்ச்சியாக காமராஜர் பிறந்த நாளில் மாணவர்களின் கல்வியை ஊக்குவிக்க ஏதுவாக தளபதி பயிலக்கம் தொடங்கப்பட்டது இதற்கிடையே மக்கள் இயக்கத்தை வலிமைப்படுத்தும் வேளையில் விஜய் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார் இதற்காக அவர் மக்கள் இயக்கத்தின் பொறுப்பாளர்களுடன் அவ்வப்போது ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார் அதன்படி ஐடி விங் மகளிர் அணி வழக்கறிஞர் அணி என பல்வேறு அணிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார் அடுத்த கட்ட பணிகளில் ஈடுபடவும் விஜய் சிறப்பு குழு ஒன்றை அமைத்து செயல்பட்டு வருகிறார் இப்படி அவரது அனைத்து நடவடிக்கைகளும் அரசியல் வருகையை அடி காட்டும் நிலையில் நேற்று வெளியான லியோ படத்தின் டிரெய்லர் கடும் விமர்சனத்திற்கு உள்ளாகி வருகிறது ஏற்கனவே லட்சக்கணக்கான இளைஞர்கள் நடிகர் விஜய்யை கண்மூடித்தனமாக பின்பற்றி வரும் நிலையில் அவர் சினிமாவில் கட்டுப்பாட்டுடன் நடிக்க வேண்டும் என்று நீண்ட காலமாக பல கோரிக்கை வைத்து வருகின்றனர் ஆனால் அதையெல்லாம் காதில் வாங்கிக்கொள்ளாத கொள்ளாத விஜய் சில படங்களில் மது குடிப்பது சிகரெட் பிடிப்பது கெட்ட வார்த்தைகள் பேசுவது என தவறான போக்கில் நடித்து வருகிறார் அவ்வாறு ஏற்கனவே மாஸ்டர் படத்தில் குடிப்பழக்கத்திற்கு அடிமையானவர் போன்று நடித்ததால் விஜய்க்கு எதிராக விமர்சனங்கள் எழுந்தன அதைத் தொடர்ந்து தற்போது மீண்டும் லோகேஷ் கனகராஜுடன் இணைந்து விஜய் நடித்துள்ள லியோ படம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது நாரடி பாடல் வரிகள் போதை பழக்கத்தை ஊக்குவிக்கும் வகையில் இருந்ததாக கடும் கண்டனங்கள் எழுந்தன இந்த நிலையில் லியோ ட்ரெய்லரில் விஜய் ஆபாச வார்த்தையில் பேசுவது போன்ற வசனம் இடம்பெற்றிருப்பதால் விஜய்க்கு கண்டனங்கள் குவிந்து வருகின்றன எல்லா மேடைகளிலும் இளம் வயதினருக்கு அறிவுரை வழங்கும் விஜய் தனது படங்களில் சமூக அக்கறையுடன் நடிக்க வேண்டும் என பலரும் கோரிக்கை வைத்து வருகின்றனர் அதுடன் படத்தில் மியூட் அல்லது சென்சார் செய்யப்படும் ஆபாச வார்த்தை கொண்ட வசனத்தை ட்ரெய்லரில் வைக்க வேண்டியதன் அவசியம் என்னவென்றும் பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர் செய்திகளை நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்